எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் 5 கவிதை பேழை அதில் பாடறிந்து ஒழுகுதல் என்னும் தலைப்பில் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பாடறிந்து ஒழுகுதல் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கலித்தொகை. பாடறிந்து ஒழுகுதல் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கலித்தொகை. இந்த கலித்தொகை சங்க நூல்களில் ஒன்றான, சங்க நூல்கள்ல என்னென்ன, எட்டு தொகை பத்து பாட்டு. அப்ப எட்டு தொகை நூல்களுள் ஒன்றுதான் எது, கலித்தொகை. கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். கலித்தொகை எவற்றினால் ஆன நூல் அப்படின்னா கலிப்பா என்னும் பாவகையால். பா வந்து நான்கு வகைப்படு இல்லையா, வெண்பா, ஆசிரியர்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அந்த நாள் வகை பாக்களுள் ஒன்றான கலிப்பா என்னும் பாவகையால் பாடப்பட்ட நூல் தான் எது, கலித்தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 150 பாடல்களை கொண்டது. கலித்தொகையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு, 150. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, பாலைக்களி என்னும் 5 பிரிவுகளை உடையது. கலித்தொகை எத்தனை பிரிவுகளை கொண்ட நூல் அப்படின்னா 5 பிரிவுகளை கொண்ட நூல். அந்த 5 பிரிவுகள் என்னென்ன, குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, பாழைக்களி என்னும் 5 பிரிவுகளை உடையது எது, கலித்தொகை. கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லந்துவனார். அப்ப பாடறிந்து ஒழுகுதல் என்னும் பாடலின் ஆசிரியர் யாருமா, நல்லந்துவனார். சரி, கலித்தொகையை தொகுத்தவர் யாரு, நல்லந்துவனார். இவர் எந்த காலத்தை சார்ந்த புலவர் அப்படின்னா சங்க கால புலவர்களுள் ஒருவர் தான் யாரு, கலித்தொகையை தொகுத்த நல்லந்துவனார் ஆவார். இவர் எந்த கலியை பாடியிருக்காரு அப்படின்னா நெய்தல் களி பாடலை இயற்றியவர் யாரு, நல்லந்துவனார் ஆவார். சரி, இந்த கலித்தொகையில பாடறிந்து ஒழுகுதல் என்னும் தலைப்புல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பு, அறிவு, பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய என்ன, உயர் குணங்கள் ஆகும். மனிதர்களிடம் காணப்படக்கூடிய உயர் குணங்கள் என்னென்ன அப்படின்னா அன்பு, அறிவு, பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர்ந்த குணங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சொற்களின் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவர். ஆனால் இவை ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான பொருள் உண்டு. ஏன்னா அன்பு, அறிவு, பண்பு அப்படிங்கிறது மேலோட்டமான ஒரு செய்தி கிடையாது. ஒவ்வொரு சொற்களிலும் என்ன இருக்குது, நுட்பமான பொருள் இருக்குது. சரியா, இதில் அடங்கிய செய்தியை தவிர வேற எந்த நூல்களிலும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதனை விளக்கும் கலித்தொகை பாடல் ஒன்றனைத்தான் நல்லந்துவனார் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அறிமுகப்படுத்தியிருக்காரு. சரி, அந்த பாடலை படிக்கிறேன் கேளுங்க. ஆற்றுதல் என்பது 1, அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புலந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை சேரா அமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோற்றல். செறிவு எனப்படுவது கூறியது மரா அமை. நிறை எனப்படுவது மறை பிறர்
அறியாமை. முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வள். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். சரி, இதுல முதல் வரி பாருங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். அதாவது அளந்தவர் என்பதன் பொருள் வறியவர். அளந்தவர் என்பதன் பொருள் என்னப்பா? வறியவர். சரி, அப்ப ஆற்றுதல் எனப்படுவது என்ன அப்படின்னா, இல்வாழ்வு என்பது ஆற்றுதல்னா என்ன? இல்வாழ்வு. இல்வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய இரண்டு வாழ்க்கை இருக்கு, இல்லறம் துறவறம். அப்ப இல்வாழ்க்கை மேற்கொள்கின்ற ஒவ்வொரு மனிதனும் வறியவர்களுக்கு உதவி செய்தல் வேண்டும். வறியவர்னா யாரு? அடிப்படை தேவைகளையும் கூட பூர்த்தி செய்ய முடியாமல் இருப்பவர்களைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? வறியவர் அப்படிங்கிறோம். அடிப்படை தேவைகள் என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இன்று மூன்று தேவைகளை நிறைவேற்றதுக்கு அப்புறம்தான் நம்மளுடைய ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் அடங்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய முடியாத மக்களைத்தான் என்ன சொல்றோம்? வறியவர்கள் சொல்றோம். வறுமை கோட்டுக்கு உள்ளவர்கள் சொல்றோம். அந்த மாதிரி வறியவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? நம்மனால இயன்ற வரை என்ன செய்ய வேண்டுமா? பொருள் உதவியோ பண உதவியோ கொடுத்து உதவி செய்தல் வேண்டும் அப்படிங்கறதான் என்ன சொல்றாங்க? இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவுதல், உதவி செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரைத்தா என்ன சொல்றாங்க? ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த லைன் பாருங்க. போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போற்றுதல்னு என்ன? பாதுகாப்பாக அல்லது பாதுகாத்தல். சரியாம்மா? அப்ப போற்றுதல் எனப்படுவது அப்படின்னா பாதுகாத்தல் என்பது. போற்றுதல் என்பதன் பொருள் பாதுகாத்தல். அப்ப போற்றுதல் என்பது என்னது? பாதுகாத்தல். அப்ப பாதுகாத்தல்னா என்ன? அன்புடை புணர்ந்தாரை அப்படின்னு என்ன? அன்புடையவரை பிரியாது வாழ்தல். அன்புடையவரை பிரியாது வாழ்தல்னா என்ன? அதாவது நம்ம சிறிய வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு கல்லூரி வாழ்க்கையை சார்ந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 30-40 வயசு உடையவர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா? அப்ப கண்டிப்பா ஒவ்வொரு மக்களுக்கும் ஏதாவது வகையில யாராவது மூலமே என்ன கிடைக்கும்? பாதுகாப்பு கிடைக்கும். அந்த பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அன்புடையவர் கிட்ட இருந்ததா கிடைக்கும் இல்லையா? அப்ப நம்மளுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னா அது யார் மூலம் வரும்? நம்ம கிட்ட யாரு அன்பு காட்டுறாங்களோ அவங்க கிட்டதான் வரும். அப்ப நம்ம மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள் நம்ம வந்து தீய வழியில போய் என்ன பண்ணக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம தவறு செய்யும் போதெல்லாம் நம்மளை கண்டிப்பாங்க. அப்ப சி என்னடா அது, நம்ம மேல இவ்வளவு பாசமா இருந்தாங்களே, அவன் நம்மளை இப்படி திட்டுறாங்களே, சி இவங்களுடைய சாவகாசமே வேண்டான்னு சொல்லி அவங்களுடைய அன்பை விட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? விலகி போக கூடாது. நம்ம பெற்றோரோ ஆசிரியரோ நம்மளுடைய தவறை சுட்டி காட்டி பாதுகாப்பான வழியில் அழைத்து செல்லும் பொழுது அவர்கள் நம்ம மீது காட்டும் அன்பிலிருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிரியக்கூடாது. அதைத்தான் என்ன சொல்றாங்க? போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போற்றுதல் என்பதன் பொருள் பாதுகாத்தல்.
புணர்ந்தாரை அப்படின்னு என்ன அன்புடையவரை பிரியாமைன்னு அர்த்தம். சரியா? அப்ப பாதுகாப்பு என்பது அன்புடையோரை பிரிந்து வாழுதல் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த லைன் பாருங்க. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். என்னமா? பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்புனே என்ன? நம்மிடம் காண ஒரு மனிதனிடம் காணப்படும் சிறந்த பண்பு. அப்ப பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அதைத்தான் பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற. பாடறிந்து ஒழுகுதல்னா என்ன? கல்வி கேள்விகளில் நிறைந்த சான்றோர்கள் கூறும் நல்ல வழிகளை பின்பற்றி நடத்தல் தான் என்ன? பாடறிந்து ஒழுகுதல். சொல்றாங்க, நீ இந்த வழியில போனேன்னா உனக்கு சிறந்த வாழ்வை அடைவாய், நல்ல வெற்றி கிடைப்பாய். உங்ககிட்ட கவிதை ஏற்றக்கூடிய திறமை இருக்குது, கதை எழுதக்கூடிய திறமை இருக்குது, நீ அழகா ஓவியம் வரைகிற அப்படின்னு சொல்லி உன்னுடைய ஆசிரியர் வந்து என்ன பண்றாங்க? உன்னுடைய பெற்றோரோ ஆசிரியரோ உன்னுடைய உறவினரோ இல்லை உன் மீது மிகுந்த அன்பு கொண்ட ஒரு நபரோ என்ன பண்றாங்க? உனக்கு நல்வழி காட்டுறாங்க சிறு வயதிலிருந்தே. இப்போ சிறு வயதிலேயே உன்னை என்ன பண்றாங்க? நல்வழிப்படுத்துறாங்க. யாரு? சான்றோர்கள். அதை கேட்டு நீ நடக்கும்போது வாழ்வில் என்ன பண்ணுவ? மிகப்பெரிய சாதனை ஆளனாக வெற்றி பெறுவாய். அதைத்தான் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறாங்க. பண்பு எனப்படுவது சான்றோர்கள் காட்டிய வழியில் நடத்தல் வேண்டும் அப்படிங்கிறதான் பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அடுத்த லைன் என்னன்னு பாருங்க. அன்பு எனப்படுவது தன் கிளை சேரா அமை. இப்ப அன்பு என்பது என்ன அப்படின்னா, அன்புனா என்ன? ஒருவர் மற்றவர் ஒருவர் மீது காட்டும் அன்பு சொல்றோம் இல்லையா. அப்ப அன்பு எனப்படுவது அப்படின்னா தன் கிளை. தன் கிளை என்பதன் பொருள் உறவு. கிளை என்பதன் பொருள் என்னப்பா? உறவு. அப்ப அன்பு எனப்படுவது யாது அப்படின்னா உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். ஒருவருக்கொருவர் பகை உணர்வு இல்லாமல், இவங்களை எனக்கு கண்டாவே பிடிக்காது, இவங்க பேசினாவே எனக்கு கோவம் வரும் அப்படின்லாம் ஒரு சிலர் வந்து உறவினர்களிடையே வெறுப்புணர்வை காட்டுவாங்க இல்லையா. அப்படி இருக்காம அனைவரிடமும், நம்ம உலகத்தில் வாழும் நாள் வரை அனைவரிடமும் எப்படி இருக்கணுமா? அன்போடு உறவினர்களோ போல பழகணும், வெறுப்பின்றி பழகணும் அப்படிங்கிறதான் என்ன சொல்றாங்க? அன்பு எனப்படுவது தன் கிளை சேரா அமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அன்பு எனப்படுவது என்ன அப்படின்னா உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல், அன்புடன் வாழ்தல் என்பது பொருள். அடுத்த லைன் பாருங்க. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோற்றல். அப்ப அறிவு என்பது என்ன அப்படின்னா பேதையார் சொல் நோற்றல். பேதையார்னா யாரு? அறிவற்றவர்கள். அதாவது அறிவு இல்லாதவர்கள், சிந்திக்கும் திறன் அற்றவர்கள். அப்ப நோற்றல் அப்படின்னு என்ன? பொறுத்து கொள்ளல். எப்படி பொறுத்து கொள்ளணும்? அறிவுடையவர்கள். அறிவு எனப்படுவது என்ன அப்படின்னா அறிவுடைய சான்றோர்கள் அறிவற்றவர்கள் கூறும் சொற்களை. யாரு கூறும் சொற்களை? அறிவற்றவர்கள் கூறும் சொற்களை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். ஏ, இவனுக்கே அறிவில்லை, நான் எவ்வளவு அறிவில் சிறந்தவன் தெரியுமா? இவன் வந்து எனக்கு சொல்றான்,
இவன் வந்து எனக்கு அறிவுரை சொல்றான், இவன் சொல்றது அத்தனையும் தப்புன்னு சொல்லி அவனை எதிர்த்து போரிடாமல் என்ன பண்ணணும், போராடக்கூடாது. அப்ப நீ அறிவில் சிறந்தவன் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், அறிவற்றவர்கள் கூறும் சொற்களை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். அதைத்தான் என்ன சொல்றாங்க, அறிவு எனப்படுவது அறிவற்றவர்கள் கூறும் சொற்களை பொறுத்து கொள்வதே சிறந்த அறிவாகும் அப்படின்னு சொல்றாரு. யாரே நல்லாந்தவர். அதைத்தான் அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோற்றல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த லைன் பாருங்க, செறிவு எனப்படுவது கூறியது மரா அமை. அப்ப செறிவு அப்படின்னா என்ன, செறிவுனா என்னப்பா, செறிவுனா என்ன அப்படின்னா தங்கிட்டு இருக்கிற குற்றங்களை நீக்குதல். மரா அமை அப்படின்னா மரபாமை அப்படிங்கிறது பொருள். அப்ப செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மரபாமை. முன் சொன்ன வாக்கு அப்படின்னா என்ன, அதாவது நீ எங்க அப்பா அம்மாட்ட சொல்ற நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவமா, நான் கண்டிப்பா நல்ல பிள்ளையா நடந்துக்குவேன், எந்த தவறும் செய்ய மாட்டேன், கண்டிப்பா நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் நீ வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலோ நண்பர்கிட்டயோ உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்ப, அதைய நீ என் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும் இல்லையா. அதை நீ மறக்க கூடாது. முன் சொன்ன சொல்ல நீ என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. நான் கண்டிப்பா உனக்கு பொருள் கொடுத்து உதவுவேன், பணம் கொடுத்து உதவுவேன், உன்னை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாக்குறுதி கொடுத்துருப்போம். அதை நம்ம முன்னாடி சொல்லிட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறமோ ஒரு வருடத்துக்கு அப்புறமோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. அப்ப செறிவு எனப்படுவது என்ன அப்படின்னா முன் சொன்ன சொல்லை மறவாமல் காப்பாற்றுதல். யாருடைய பொறுப்பு, ஒரு மனிதனுடைய கடமை. அதைத்தான் செறிவு எனப்படுவது என்ன, மரா அமை அப்படிங்கிறாங்க. செறிவு என்றால் என்ன அப்படின்னா, செறிவு எனப்படுவது கூறியது மரா அமை. முன் சொன்ன வாக்கை மறவாமல் காப்பாற்றுதல் தான் என்ன, செறிவு எனப்படும். செறிவு என்பது என்னப்பா, முன் சொன்ன வாக்கை மறவாமல் காத்து நடத்தல் தான் எதுக்கு, செறிவு என்பது பொருள். அடுத்தது என்ன பாருங்க, அடுத்த லைன் பாருங்க, நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை. நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை. மறை என்பதன் பொருள் வேதம். மறை என்பதன் பொருள் என்ன, வேதங்கள். சரி, அப்ப நிறை எனப்படுவது யாது அப்படின்னா என்ன பண்ணணும், பிறர் அறியாமல் காத்து நடத்தல் அப்படின்னு. நிறை எனப்படுவது மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல். நிறை எனப்படுவது என்னப்பா, மறைப்பொருட்களை, வேத பொருட்களை, மெய்ப்பொருட்களை பிறர் அறியாமல் காத்து நடத்தலே நிறை என்பதன் பொருள் ஆகும். அடுத்த லைன் பாருங்க, முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வள். முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முறை என்பதன் பொருள் நீதி தவறாமை. முறை என்பதன் பொருள் என்னப்பா, நீதி தவறாமை. அப்ப நீதி முறை என்பது குற்றம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்குதல். அதாவது நீதி வந்து தவறாமல் நீதி சொல்லணும்,
கரிகாலன் மாதிரி வயதில் சிறியவனாக இருந்தா கூட அவர் நீதி வழுவாமல் இருக்கணும், சரியான நீதி சொல்லணும்ன்றதுக்காக என்ன பண்ணுவாரு, முதியவர் போல வேடம் அணிந்து வந்து சரியான நீதியை வழங்குவார். அதைத்தான் நீதி வலுவாது இருத்தல் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் என்ன சொல்றாங்க, நீதிமுறை எனப்படுவது என்பது என்ன அப்படின்னா, ஒரு குற்றம் செய்தவனுடைய தவறை சரியான முறையில் சுட்டி காட்டி அவனுக்கு தண்டனை வழங்குதல் தான் என்ன முறை, நீதிமுறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உன்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக, அவங்கிட்ட பணம் இருப்பதுன்றதுக்காக அவன் செய்த தவறை மறைத்து நீதி தவறி நடத்தல் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதைத்தான் நீதியை நீ காப்பாற்றணும் அப்படின்னா நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவர்களுக்கு உரிய அவன் செய்த தண்டனைக்கு தக்கவாறு உரிய தண்டனை வழங்கப்படுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த லைன் என்னன்னு பாருங்க, பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். பொறை எனப்படுவது என்னமா, போற்றாரை பொறுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பொறை என்பதுன்னு என்ன, பொறுமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பொறுமை எனப்படுவது யாது அப்படின்னா, தம்மை இகழ்ந்தவரையும் பொறுத்தல் ஆகும். அதைத்தான் வள்ளுவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காரு திருக்குறள்ல, வள்ளுவர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு சொல்றார். அப்ப பொறுமை எனப்படுவது என்ன அப்படின்னா, தம்மை இகழ்ந்து பேசுபவரையும் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். தன்னை தரக்குறைவா இகழ்ந்து பேசி மனதை புண்படுத்துபவர்களையும் பரவாயில்ல பேசிட்டு போறாங்கன்னு சொல்லி அவங்க தன்னை இகழ்ந்து பேசுபவர்களையும் பொறுத்து கொள்வதுக்கு பெரிதென பொறை எனப்படுவது ஆகும். நம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாரு, நல்லந்துவனார் சொல்றாரு. சரி, எதெல்லாம் போற்றி காக்கணும் அப்படின்னா, இது மனப்பாட பகுதியுமா, திரும்ப படிக்கிற கேளுங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன் கிளை சேரா அமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோற்றல். செறிவு எனப்படுவது கூறியது மரா அமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். மாணவர்களே, மேல் குறிப்பிட்ட பண்பு நலன்களை ஒவ்வொருவரும் பின்பற்றி வாழ்வில் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.